ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. 4வது நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணியானது 41 ஓவரில் 5 விக்கெட்ஸுக்கு 112 ரன்கள் எடுத்திருக்காங்க. இன்னும் 175 ரன்கள் அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இந்திய அணியில் லோகேஷ் ராகுல், முரளி விஜய் எப்பயும் போல் சொதப்பிட்டாங்க. லோகேஷ் ராகுல் ரன் எடுக்காமல் அவுட் ஆகிட்டாங்க. முரளி விஜய் 20 ரனில் அவுட் ஆகிட்டாங்க. அப்பப்போ அணியை மீட்டெடுத்த புஜாரா, விராட் கோலி இவங்களும் வந்து சொற்ப ரன்களில் அவுட் ஆகிட்டாங்க. ரஹானே மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு 30 ரன்கள் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா களத்தில் விகாரி, ரிஷப் பாண்டே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இன்னும் 175 ரன்கள் வந்து எடுக்கணும். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆட்டக்களத்தில் நிலைச்சு நின்று ஆடி 175 ரன்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து அந்தளவுக்கு வந்து அனுபவம் இல்லாத ஒரு வீரர்கள். அதுவும் இவங்க வந்து ஆட்டக்களத்தில் நிலைச்சு நின்று ஆடினா கூட ஆஸ்திரேலிய பவுலர்கள் இவங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னா பயங்கரமாக வந்து பவுலிங் பண்ணுவாங்க. அதையும் இவங்க தாக்கு பிடிச்சு 175 ரன்கள் எடுத்து அணிக்கு மட்டும் இவங்க வெற்றியை தேடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் அணியில் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கும். ஆனால் அது நடக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் இல்லை. இந்த போட்டியை டிரா செய்யறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்திய அணியானது இப்போ இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஸோ இந்திய அணி வந்து வின் பண்ண போகிறாங்களா, இல்லை தோக்க போகிறாங்களா, இல்லை இந்த மேட்ச் வந்து டிரா ஆக போதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.